தமிழகத்திலே கோயில் மாநகரமாக இருந்த மதுரையிலே அண்மை காலமாக சமூக விரோதிகளுடைய கூடாரமாக அவருடைய அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்தே வருகிறது என்பது மிகவும் பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பெரியார் மணியம்மா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், பிடெக் பயோடெக்னாலஜி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி. கவலை அதிகரித்திருக்கு. பணத்துக்காக கடத்தல் சம்பவங்கள், குறிப்பாக கொலை சம்பவங்கள் அடிக்கடி அரங்கேறி வருவதால் மக்கள் வெளியே நடமாடுவதற்கு அச்சத்தோடு இருக்கின்றனர். இன்றைக்கு மதுரையில் பார்த்தீங்கன்னா சமூக விரோத செயல்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இந்த ரெண்டு வாரத்தில் மட்டும் 11 கொலைகள் நடந்திருக்கிறது. இதை போலீஸார் இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டிய நிலையிலே இன்றைக்கு அரசியல் காரணங்களுக்கான கொலைகள், நகை பணத்திற்கான கொலைகள் இவையெல்லாம் அதிகரித்து கொண்டே செல்கிறது. கொலை, கொள்ளை, நகை, பணம் பறிப்பு உள்ளிட்ட சமூக விரோத செயல்கள் பெரும்பாலும் இந்த இளைய வயதுடைய 17 வயதுடையவர்களையே குறிவைத்து அவர்களை சமூக விரோத செயல்களிலே கூலிப்படைகளாக செயல்பட வைக்கின்றார்கள். ஆகவே தமிழகத்தில் கோயில் மாநகரமாக இருந்த மதுரையிலே அண்மை காலமாக சமூக விரோதிகளுடைய கூடாரமாக அவருடைய அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்தே வருகிறது என்பது மிகவும் பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, கவலையை அதிகரித்திருக்கிறது. பணத்துக்காக கடத்தல் சம்பவங்கள், குறிப்பாக கொலை சம்பவங்கள் அடிக்கடி அரங்கேறி வருவதால் மக்கள் வெளியே நடமாடுவதற்கு அச்சத்தோடு இருக்கின்றனர். மதுரை நகர் மற்றும் புறநகர் பகுதிகளிலே கடந்த 2 வாரங்களிலே 11 கொலைகள் நடைபெற்றிருக்கிறது. ஜூலை மாதம் 3ஆம் தேதி செக்கானூருமே திருமங்கலம் தொகுதி சொக்கநாதபுரத்திலே பவுன்ராஜ் என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். மறுநாள் அப்பன் திருப்பதியிலே ரவுடி முருகானந்தம் என்பவர் முன்னுரோதம் காரணமாக கொலை செய்யப்படுகிறார். ஜூலை 9ஆம் தேதி சிலைமானிலே உள்ள தோட்டத்திலே ஒரு பெண் மர்மமான முறையிலே கொலை செய்யப்பட்டு இறந்து கிடக்கிறார். அதே நாளிலே திருமங்கலம் அருகே வாகை குளத்திலே தனியாக வசித்து வந்த காசம்மாள் அவர்கள் 70 வயது மூதாட்டி கொலை செய்யப்பட்டு 65 பவுன் நகை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது, அது திருடி செல்லப்பட்டிருக்கிறது. 10ஆம் தேதி மேலூர் அருகே கொட்டாம்பட்டியை அடுத்துள்ள கச்சராயன்பட்டி பகுதியிலே நகைக்காக வயதான தம்பதி அழகு அவரது மனைவி பாப்பம்மாளும் கொலை செய்யப்படுகிறார்கள். 11ஆம் தேதி மாட்டுத்தாவணி பகுதியிலே உள்ள ஒரு தனியார் ஆஸ்பத்திரி திறப்பு விழா வந்து முன்னாள் உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதி கலந்து கொள்கிற அந்த விழா நடைபெற்று கொண்டிருக்கிற போதே முத்துலட்சுமி என்ற பெண் ஊழியர் நகைக்காக கொலை செய்யப்படுகின்றார். 13ஆம் தேதி கீழையூர் மீனாட்சிபுரத்திலே லட்சுமணன் என்பவரும், 14ஆம் தேதி மேலே அனுப்பானடியிலே கார்த்திக் என்பவரும் கொலை செய்யப்படுகிறார்கள். 3 தினங்களுக்கு முன்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி பாலசுப்ரமணியம் முன்விரோதம் காரணமாக நடைபயிற்சியின் போது வெட்டி கொலை செய்யப்படுகிறார்கள். இது மட்டுமின்றி தனியாக செல்பவருக்கே குறிவைத்து இன்றைக்கு நகை பணம் பறிப்பது, பணத்துக்காக பள்ளி மாணவர் கடத்தல், பாலியல் தொல்லை உள்ளிட்டவை இன்றைக்கு தொடர் நிகழ்வாக திறந்தோறும் நடைபெற்று கொண்டிருப்பது இன்றைக்கு வேதனை உச்சமாக இருக்கிறது. ஆகவே மதுரை மாவட்டத்தில் மர்ம கும்பல் தனியாக வசிக்கும் முதியோர்களை நோட்டமிட்டு அவர்களை கொலை செய்து நகை பணத்தை தேடி செல்ல வருகிறது. ஆகவே 2 வாரத்தில் 11 கொலைகளை நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம். தமிழகம் இன்றைக்கு தூங்கா நகரமான இந்த கோயில் மாநகரம் இன்றைக்கு கொலை நகரமாக மாறிவிட்ட வேதனையில் மதுரை மாவட்ட மக்கள் அச்சத்திலே உறைந்து போயிருக்கின்றார்கள். இதை தட்டி கேட்க துப்பு இல்லாத முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து இதை ஒரு மக்கள் இயக்கமாக, போதைப்பொருள் ஒழிப்பு எதிர்ப்பு போராக புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி தலைமையிலே போர் முழக்கமிட்டு இதை மக்கள் இயக்கமாக நடத்தியது. நன்றி, வணக்கம். பெரியார் மணியம்மா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், பிடெக் பயோடெக்னாலஜி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி.